மேடம் வணக்கங்க. வணக்கம் சார். வணக்கம். நாங்க இங்க காங்கேயத்துல இருந்து பேசுறோம். என் பேரு வேலுச்சாமிங்க. சரிங்க. நம்ம ரொம்ப வருஷமா உங்க பத்திரிக்கையில படிச்சுட்டு இருக்கோம். கோவை தினமலர், தினமலர் தான் படிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு ஹெட்டிங் வந்து சூப்பரா கொடுத்துருக்கீங்க. சரிங்க. இல்ல அதுதான் சொல்றேன், அதாவது நல்ல ஒரு அடிப்படை இருக்கணுங்க மேடம். நாங்க உண்மையிலேயே உங்க பத்திரிக்கையை படிச்சு கேவலமா நினைக்கிறேன். இது வரைக்கும் இத்தனை வருஷமா வந்து உங்க பத்திரிக்கையை நாங்க படிச்சு வாங்கி படிச்சு காசு கொடுத்து வாங்கி படிச்சுட்டு இருக்கோம். சரிங்களா? எவ்வளவு கேவலமான ஒரு இதுங்கிறது வந்து மக்களை நீங்க எப்படி நினைக்கிறீங்கிறது எங்களுக்கு தெரியுது. சரிங்களா? கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்கள எந்த மாதிரி ஒரு கேவலமான புத்தியில ட்ரீட் பண்றீங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியுது. சரிங்களா? உங்களுக்கு ஏன் இவ்வளவு ஒரு வன்மம்னு சொல்லுங்க. இல்ல இந்த மாதிரி உங்க 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 வீட்டுல யாராவது பேசுனா அந்த மாதிரி சரியா இருக்குங்களா? இல்ல இல்லாதப்பட்டவங்கிறதா அந்த சாப்பாடு சாப்பிட போறோம். சரிங்களா? உங்களை மாதிரி வசதி வாய்ப்பு படிச்சவங்க அந்த சாப்பாடு சாப்பிடுறது இல்ல. சரிங்களா? அதுதான் இவ்வளவு வன்மம் உங்களுக்கு. எவ்வளவு கேவலமான ஒரு புத்தி பாத்தீங்களா உங்களுக்கு எல்லாம். உங்க பத்திரிக்கை படிச்சுக்கிட்டு இருந்து ரொம்ப கேவலமா நினைக்கிறோம். ஒரு சராசரி கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க உங்க பத்திரிகையை வாங்கி படிக்கிறான். உங்க பத்திரிகையில பணக்காரன் எல்லாம் யாரும் வாங்கி படிக்கிறது இல்ல. வசதி வாய்ப்பு இருக்கிறவன் எவனுமே வாங்கி படிக்கிறது இல்ல. உங்க பத்திரிகையில கீழ் இருக்கிறவன் தான், எங்களை மாதிரி சாதாரண மனிதர் நடுத்தரவருக்கும் தான் உங்க பத்திரிகையை வாங்கி படிக்கிறான். எவ்வளவு ஒரு கெட்ட புத்தியில் மட்டும் இருக்கீங்க பாத்தீங்களா. இது என்ன, நீங்க நீங்க நியாயமா பேசுங்க. இது நியாயமா நீங்க பண்ணது என்ன? இவ்வளவு கேவலமா இருக்கிறீங்களே. ஒரு பத்திரிக்கை நடத்துறீங்க, பத்திரிக்கை எப்படி நடக்கணும் கூட தெரியாதுங்களா? எத்தனை பேர்த்தோட மன அந்த சாப்பாடு சாப்பிடறோட நிலைமை எப்படி இருக்குன்னு யோசனை பாருங்க. நீங்க எல்லாம் பத்திரிக்கை நடத்துறீங்களா, வேற ஏதாவது பண்றீங்களா? முதல்ல யோசனை பாருங்க. நாங்க உங்க பத்திரிக்கை வாங்கினதுக்கே ரொம்ப கேவலப்படுறோம். என்னங்க உங்க எடிட்டர் புத்தி இவ்வளவு, அதாவது இதெல்லாம் வந்து ஒரு கீழ்மட்டத்தில் இருக்கிறவனோட இது புரிஞ்சுக்காம நீங்களே எப்படி பத்திரிக்கை நடத்தி பத்திரிக்கை தர்மத்தை எப்படி காப்பாத்த போறீங்க? சொல்லுங்க. அறிவுங்கிறது வந்து ஆறாவது அறிவு வந்து எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாம். இன்னும் வேற இதெல்லாம் இருக்குது. நீங்க பத்திரிக்கை நடத்துறதுக்கு வந்திருக்கீங்க, இன்னும் வேற ஏதாவது பண்றதுக்கெல்லாம் அப்ப அறிவு பயன்படுத்தலாங்க. சரிங்களா? ஒரு பத்திரிக்கை நடத்துற இவ்வளவு கீழ்த்தரமா இருப்பாங்கிறத வந்து நீங்க நிரூபிக்கிறீங்க. நாங்களாம் டெய்லி இந்த காசு கொடுத்து வாங்கி படிக்கிறோம். எங்க காசு கொடுத்து, சொந்த காசு கொடுத்து, நீங்க வருமானம் பண்ணி, நீங்க உங்களுக்கு எல்லாம் சம்பளம் வர்றதுக்கு நாங்க வாங்கி படிக்கிறோம். எவ்வளவு கேவலமான விஷயமா தெரியுது தெரியுங்களா உண்மையில. என்னங்க இவ்வளவு ஒரு கேவலமா இருப்பீங்கன்னு நாங்க நினைக்கவே இல்லை. பத்திரிக்கைனா வந்து ஒரு சுதந்திரங்கிறது நீங்க எப்படி வேணாலும் பேசலாம். நீங்க அரசியல்வாதிகள், உங்களால இந்த மாதிரி எழுதிட முடியுமா? உங்களால நாங்க சொல்ற உங்களால எழுதிட முடியுமா? கீழ்மட்டத்துல ஒன்னும் வழி இல்லாதவன் தான் அந்த பள்ளிக்கூடத்துல போய் சாப்பிட போறான். அவனை இவ்வளவு கேவலமா பண்ணிருக்கிறீங்க. அரசியல்வாதி நீங்க பண்ணிருவீங்களா? உங்களுக்கு தைரியம் இருக்கா முதல்ல?